பட்ஜெட் குக்கிங் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சுரம்பமா வீட்ல பண்ணக்கூடிய சில டிஷஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஹனி கிளேஸ் சிக்கன் விங்லெட்ஸ். ஒரு கிளாஸ் bowl எடுத்துங்க. இந்த சிக்கன் விங்லெட்ஸை அந்த கிளாஸ் bowlல போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரே ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, இங்க ஒயிட் பெப்பர் பவுடர் வச்சிருக்கேன். அந்த ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு 10 கிராம்ஸ் கார்ன் ஃப்ளோர், ஒரு 10 கிராம்ஸ் டு 15 கிராம்ஸ் மைதா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் போட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேரினேட் இட். ஒரு பேட்டர் மாதிரி பண்ணி இத நல்லா mix பண்ணி இத சூடான ஆயில்ல ஒவ்வொண்ணா போட்டு ஃப்ரை பண்றோம். இந்த ஆயில்ல ஃப்ரை ஆற இந்த நேரத்துல இங்க நான் கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் கார்லிக் இங்க வச்சிருக்கேன். ஜிஞ்சரை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இத ஃபைனா ஜூலியன்ஸ் மாதிரி பண்ணி இங்க இருக்கிற கார்லிக்கை நல்லா ஃபைனா chop பண்ணுங்க. இதே மாதிரி கார்லிக்கை chop பண்ணுங்க. chop பண்ணிட்டு இன்னொரு pan எடுத்து chicken இதல transfer பண்ணிட்டு இந்த pan அ சூடு பண்ணுங்க. நல்லா குக்க ஆகட்டும். இந்த குக்கர் சமயத்தில் இங்கே ஒரு பேனை சூடு பண்ணி இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் கம்மியாக போடுங்க. சிக்கனமாக சமைக்கணும். இந்த எண்ணெய் சூடானோன்னு இங்கே வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. இந்த பூண்டு வறுக்கும் போது நான் இங்கே ரெட் சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு எபிசோடில். வெறும் காஞ்ச மிளகாவை கொஞ்சோண்டு வெனிகர் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் அந்த மிளகாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் ஆயிலில் அந்த பேஸ்ட்டை நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த ரெட் சில்லி பேஸ்ட் இந்த கார்லிக்கும் ஜிஞ்சரும் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு, அதே மாதிரி கொஞ்சம் சோயா சாஸ், இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணத இங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இந்த சாஸ் மேல போடுங்க. போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இங்கே ஹனி வச்சுருக்கேன். இந்த ஹனியை இது மேலே ஊற்றி இதை ஜஸ்ட் டாஸ் பண்ணுறோம்.